டைரக்டர் நெல்சன் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு டைரக்டர். இவர் ஏற்கனவே கோலமாவு கோக்கிலான்னு ஒரு படம் நயன்தாரா மற்றும் யோகி பாபா வச்சு எடுத்தார். அந்த படம் செமையாக ஹிட் ஆச்சு. அடுத்து டாக்டர் நம்ம அண்ணன் சிவகார்த்திகேயனை வச்சு டார்க் காமெடி பேசிஸில் ஒரு படம் எடுத்தார். அதுவும் பிளாக்பஸ்டர் ஹிட் தான். மூணாவது தளபதி விஜயை வச்சு பீஸ்ட் படம் எடுத்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படம் சரியாக போகல. அதனால் அவர் மேலே இருந்த நம்பிக்கையை எல்லாருக்குமே விட்டு போச்சு. இந்த உலகத்தில் ஒருத்தன் ஒரு தடவை ஜெயிச்சா மட்டும் போதாது, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா ஏதோ லக்கில் ஜெயிச்சான்னு சொல்லிடுவாங்க. என்னதான் நெகட்டிவ் ரிமார்க்ஸ் இருந்தாலும் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவரை நம்பி நாலாவது படம் கொடுத்தார். கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஜெயிலர் படம் செம பிளாக்பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு. இந்த படத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் கூட மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், கன்னட மாஸ் ஆக்டர் சிவராஜ்குமார், தெலுங்குல இருந்து சுனில், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, தமன்னா, விநாயகன், விடிவி கணேஷ், ரெடன் கிங்ஸ்லி உள்பட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார். ஒரு சைடு என்னதான் சூப்பர் ஸ்டார் வெறித்தனமாக நடித்தாலும் ஒரு சைடு நம்ம அணி பிஜிஎம்ல பட்டி தொட்டியெல்லாம் தெறிக்க விட்டுருக்காரு. படமும் ஒரு வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் மட்டுமே 200 கோடி வசூலாகியிருக்கான். இது ஒரு சைடு இருக்க. இப்போ என்ன புது தகவல்னா, நெல்சன் அடுத்து நம்ம பொல்லாதவன் நடிப்பு அசுரன் தனுஷோட 50வது படத்தை எடுக்க போகிறாராம் அப்படின்னு ஒரு தகவல் கோலிவுட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது உண்மையாக பொய்யான்னு அஃபிஷியலாக நியூஸ் வந்தால் தான் தெரியும். இப்போ எல்லாரும் தனுஷோட கேப்டன் மில்லர் படத்துக்கு தான் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.